என் பெயர் சுழலைமணி. நான் 5வது வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, கொண்டாநகரம். கதை அருவி. ஏன் இந்த ஓட்டம்? உலகம் தோன்றிய போது நாய் கூட எலி மூன்றும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அவரவர் வேலைகளை செய்து கொண்டிருந்தன. தங்களுக்குள் இருந்த ஒற்றுமை எப்போதுமே நீடிக்க வேண்டும் என்று எண்ணிய ஒரு ஒப்பந்தம் எழுதினேன். அதன்படி நாய் வீட்டுக்கு வெளியேயும் பூனை மலையும் வீட்டுக்கு உள்ளேயும் வேலைகளை செய்து கொண்டன. எழுதிய ஒப்பந்தத்தை பூனை பரமேல் பத்திரமாக வைத்தது. சில நாட்கள் சென்றன. நாய்க்கு தன் வேலையில் சலிப்பு ஏற்பட்டது. நான் மட்டும் குளிரிலும் மழையும் வெளியே காவல் காக்கிறேன், ஆனால் நீயும் வெளியும் சொகுசாக உள்ளே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பூனையிடம் கோபித்துக் கொண்டது. ஆனால் பூனையோ, நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் உனக்கு நினைவு இல்லையா என்றது. எங்கே அந்த ஒப்பந்தத்தை கண்டுவா, மீண்டும் பார்க்கலாம் என்றார். பூனை பரமேல் ஏறியது. ஐயையோ, ஒப்பந்தம் எழுதி தாளை கடித்து குதறி விட்டிருந்தது. மெத்தை போல் அதுமேல் படித்திருந்தது. பூனைக்கு ஆத்திராத்திரமாக வந்தது. எலியை துரத்தியது. துரத்தி துரத்தி களைப்பிட்டது. சோர்வுடன் கீழே வந்தது. நாய் ஒப்பந்தத்தை கேட்டது. பூனையால் கொடுக்க முடியவில்லை. கோபமடைந்த நாய் பூனையை பார்த்து உருமியது, அதை துரத்தியது. அன்றிலிருந்து பூனையை பார்க்கும் போதெல்லாம் ஒப்பந்தத்தை கேட்டு நாய் அதை துரத்துகிறது. எலி செய்ததை நினைத்து பூனை எலியை துரத்துகிறது. இன்றும் அன்று என்று துரத்தி கொண்டுதான் இருக்கின்றன. நன்றி. கதை அருவி. ஏன் இந்த ஓட்டம்? உலகம் வந்தபோது நாய் பூனை எலி மூன்றும் நண்பர்களா இருந்தாங்களாம். அவங்கவுங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். பூனை வந்து நினைச்சிச்சான் அவங்க வந்து அவங்களோட நட்பு வந்து என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் இருந்தாங்களாம். அந்த ஒப்பந்தத்தின்படி நாய் வந்து வீட்டுக்கு வெளியும் பூனையும் எலியும் வீட்டுக்கு உள்ளேயும் வேலையா பார்த்துட்டு நின்னாங்களாம். பூனை வந்து அந்த ஒப்பந்தம் எழுதியதால பரங்கால பத்திரமா வச்சுட்டான். நாய்க்கு அவரோட வேலையில சளிப்பு ஏற்பட்டுட்டான். உடனே பூனைட்டு போய் கேட்டுச்சான், நான் மட்டும் குளிரிலையும் மழையிலையும் காவல் காக்க, ஆனால் நீயும் எலியும் மட்டும் சொகுசாக உள்ளே உட்காந்து குளிர் காய்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே எலின்னு சொல்லித்தான், நம்ம செய்து கொண்ட ஒப்பந்தம் உனக்கு நினைவு இல்லையா அப்படின்னு சொல்லித்தான். எங்கே அந்த ஒப்பந்தத்தை கொண்டு வா, திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு நிச்சா நாய். பூனை வந்து பரமேல ஏறிச்சான். ஏறி பார்க்கும்போது எலி வந்து தாழ ஃபுல்லாத்தையும் கடிச்சு அது மேலே மெத்த மாதிரி அது மேலே படுத்து இருந்துச்சான். பூனைக்கு ஆத்திரமா வந்துச்சான். எலியை துரத்திச்சான். துரத்தி துரத்தி கழிச்சு போய் கீழே வந்துச்சான். நாய் வந்து ஒப்பந்தத்தை கட்டிச்சான். கொடுக்க முடியலையாம். உடனே நாய் வந்து உருமிச்சான். அதை பார்த்து உடனே துரத்திச்சான். அன்னையில இருந்து பூனையை பார்க்கும்போதெல்லாம் நாய் வந்து ஒப்பந்தத்தை காட்டி துரத்துமா. எலி செய்ததை நினைக்கும் போதெல்லாம் பூனை வந்து எலி துரத்துமா. நன்றி. கதை அறிவியில் எந்த ஓட்டம்ங்கிற கதையை வாசித்தேன். அதில் எனக்கு இந்த அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால இந்த படத்தை